का भाई। हेलो ஹலோ வெளச்சிதா இல்ல உங்களை அங்கவரை கேட்கண்டாமா சரி அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த சில நாட்களாக பல்வேறு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை ஆவின் நிறுவனத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் எடுத்து வருகின்றோம். அது உங்களுக்கும் தெரியும், பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது, பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக நம்முடைய ஆவின் அலுவலகங்களில் அல்லது அந்த ஃபேக்டரிஸில் ஒப்பந்ததாரர்கள் பணியாளர்கள் பணியமர்த்தப்படுகின்ற போது அவர்கள் தொழிலாளர் நலச்சட்டத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்டு அது போன்றவையும் அவருடைய சம்பளத்தை நிச்சயமாக அவர்கள் வங்கி கணக்குகளில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அம்பத்தூரில் வந்து 50 சிறார்களை பணியமர்த்தி இருப்பதாக ஒரு ஊடகத்தில் செய்தி வந்தது. அந்த செய்தி வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு சித்தரிக்கப்பட்ட செய்தி. அதற்கான ஆவணங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. உடனடியாக நாங்கள் அந்த செய்தியை பார்த்தவுடன் காவல்துறை உதவியாளரை அங்கு அனுப்பி அப்படி ஏதும் சம்பவம் இருக்கா என்று விசாரித்து, அப்படி இல்லை என்பதும் ஒரு தனிநபர் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தன்னுடைய உதவிக்கு ஒரு சில இளைஞர்களை அழைத்து வந்ததும் அவருக்கும் அவரை பணியமர்த்திய நிறுவனத்திற்கும் சம்பளம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருப்பதும் கண்டறியப்பட்டது. ஆனால் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் என்பது தவறான செய்தி என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உடனடியாக நானும் அலுவலர்களும் அங்கு சென்று நேரடியாக விசாரணை மேற்கொண்டோம். எங்களுடைய விசாரணையிலும் எந்த தொழிலாளர்களும் அந்த சிறார்கள் பணியமர்த்தப்படவில்லை என்பது மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டமிட்ட செயல் ஆவினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதத்திலும் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதத்திலும் இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து அந்த பணி நடைபெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்திற்கு எதிராக போராடுவது போன்ற ஒரு சூழலை திட்டமிட்டு ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்த குழந்தை பாதுகாப்பு குழு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய குழுவிற்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதே போன்று டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கவும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டிருக்கும் நாங்கள் வந்து அறிவுறுத்தல் கூறியிருந்தோம். எல்லா வண்டியும் எஃப்சி பண்ணியிருக்கணும், முறையான லைசன்சிங் இருக்க வேண்டும், எந்த தவறுகளும் இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் வேலூரில் எங்களுடைய துறை சார்ந்த அலுவலர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் ஒரே நம்பர் பிளேட் ஒரே நம்பர் கொண்ட இரண்டு வண்டிகள் இயங்குவது கண்டுபிடிக்கப்படும். இது கண்டுபிடிச்சது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சு சம்மந்தப்பட்ட ஆர்டிஓட்டை இது எது ஒரிஜினல் வண்டி, இப்படி எப்படி ஒரு போலியான வண்டி என்பதை கண்டுபிடிக்கவும் அப்படி காவல்துறையிலையும் அது சார்ந்த பெட்டிஷன்ஸ் வழங்கி நம்ம நடவடிக்கை மேற்கொள்ள வைத்திருக்கின்றோம். இது நிர்வாகத்தில் ஏற்பட்ட நடவடிக்கையை கண்டுபிடித்ததை தவிர இது வந்து அங்கு கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்று வந்த செய்தி உண்மையிலே அது வந்து அவங்க அந்த உண்மைத்தன்மை தெரியாமல் போட்ட செய்தியாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த தவறுகளையும் ஆவின் நிறுவனத்தில் நடத்துவதற்கு ஆவின் நிர்வாகம் அனுமதிக்காது.
இந்த ஆவினை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனம். 9671 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்கள், கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு வாடிக்கையாளர்கள், இவ்வளவு பேருடைய நலன் சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம். 35,000 மேற்பட்டவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம், இப்படிப்பட்ட நாங்கள் நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஏற்படுகின்ற சின்ன சலசலப்புகள் வந்தால் அன்புக்குரிய பத்திரிகையாளர்கள், நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை தயவு செய்து தெரிந்து கொண்டு நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த ஆவின் நிறுவனத்தின் சார்பில் மக்களுடைய நலனை மையமாக கொண்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா செய்தி வந்தோன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் என்ன செய்யுது, இதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபேக்ட் அது இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு விஜிலன்ஸ் டீம் இருக்குது, இந்த விஜிலன்ஸ் டீமை கீழே அனுப்பிவிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம். இதை உடனே வந்து பத்திரிகையில் எடுத்து அங்கே விஜிலன்ஸ் வந்திருக்கு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு தப்பான ஒரு இதை உருவாக்குது. இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கோம், நீங்கள் கம்ப்ளீட் ஹெச்ஆரை செக் பண்ணுங்கள், அவள் செக் பண்ணுவாங்க, அதில் ஏதாவது தவறு இருந்தனா நம்ம அதுக்கு ஆக்ஷனு போவோம். அப்போ அது நிறுவனத்துக்கு எதிராக சித்தரிக்கப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பது உண்மையிலேயே வருத்தத்தை தருகிறது. அது நல்ல நடைமுறையும் அல்ல. இந்த ரெண்டு நடவடிக்கைகளும் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் நடந்தது. இப்போ மேன் பவரை கம்ப்ளீட்டாக ரெகுலரைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதை வந்து உண்மையிலேயே அந்த தொழிலாளர்கள் மிக மிக வரவேற்றிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச சம்பளம் கிடைக்கும், அதை உறுதிப்படுத்துவதற்கு அதை வங்கி கணக்கில் கொடுக்க சொல்லியிருக்கோம், பிஎஃப் சொல்லியிருக்கோம், இஎஸ்ஐ சொல்லியிருக்கோம், யாருடைய சம்பளமும் பெண்டிங் இருக்கக்கூடாது, உடனுடன் டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வரவேற்றிருக்கிறார்கள். அப்போது அதற்கு ஒரு தவறான அதுபோல் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டால் டிரான்ஸ்போர்ட்டில் கம்ப்ளீட் வெஹிக்கிள்ஸும் எஃப்சி பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், டேக்ஸ் கட்டியிருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், டிரைவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், இப்படி நிறைய நாம்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். இவையெல்லாம் ஒரு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள். இதை தயவு செய்து சித்தரிக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வந்து பத்திரிகைக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எந்த சந்தேகம் தான் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்ட நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தம்பி, நீங்கள் வந்து ஆவின் அலுவலகத்தை எந்த நேரமும் நீங்கள் வந்து எங்களுடைய ஹெச்ஆர் ரெஜிஸ்டர் நாங்கள் மெயின்டைன் பண்ணது என்னென்ன தொழிலாளர் நல சட்டத்தில் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதன்படி பண்ணதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். எங்கள்கிட்ட சிசிடிவி கேமரா ரவுண்ட் த கிளாக் இருக்குது. ஒரு ஸ்டாஃப் உள்ளே வரணும்னா செக்யூரிட்டியில் முதல்ல ஐடி கார்டை கொடுத்து கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். இதை நாங்கள் மிக தீவிரமாக இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நானும் எம்டியும் பொறுப்பேற்ற பிறகு பல இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அனைத்து தரப்பினர்கிட்டே நாங்கள் வந்து அவங்களுடைய குறைகளை கேட்கின்றோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 50 பேர் சிறார்கள் என்று சொல்கின்றவர்கள், அப்படிப்பட்ட சிறார்கள் எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தார்கள் என்பதற்கு என்ன ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்கு? ஒரு நிமிஷம் சம்பள பிரச்சனை இருக்கு. சம்பள பிரச்சனை இருந்தது உண்மைதான், சம்பள பிரச்சனை. தம்பி ஒரு நிமிஷம், அதாவது நீங்கள் புரிஞ்சுடுங்க சார். ஒரு நிமிஷம், நீங்கள் மத்திய ஒன்றிய அரசினுடைய புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள சிறார்கள் பணியப்படுத்தப்படுத்திய தடை சட்டம் மற்றும் அடலசன்ஸ் வளர் இளம் பருவத்தினர் ரெகுலேஷன் ஆக்டு, அதை நீங்கள் படித்து பாருங்கள். 14 வயதுக்குட்பட்டவர்கள் சிறார்கள், அவர்களை எந்த நிறுவனமும் எந்த சூழ்நிலையிலும் பணியமர்த்தக்கூடாது. 14-18 இருக்கக்கூடிய அடலசன்ஸ் அவங்க பணியமர்த்தப்படலாம், ஆனால்
ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபேக்ட்ரிஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பணியமர்த்தக்கூடாது என்பது இருக்குது. ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க வந்து என்ன பேச விடுங்க தம்பி, நான் ஒரு மினிஸ்டர், நீங்க எந்த பதில் ஆரம்பத்தில் தெளிவா பேசுனது அந்த அந்த அதுலேருந்து ஒரு அதுலேருந்து ஒரு கடுகளவு வித்தியாசம் இல்லாமல் நான் பேசிட்டு இருக்கேன். கடுகளவு வித்தியாசம் இல்லாமல் சிறார்கள் ஆவின் அலுவலகங்களில் பணியமர்த்தப்படவில்லை, அது தெளிவானது. இட் இஸ் அன் அண்டர்லையிங் ஸ்டேட்மெண்ட். அதை வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெரிஃபை பண்ணலாம். இது மிகைப்படுத்தப்பட்ட தவறான செய்தி, விட்டுருங்க தம்பி. இந்த சார் வாட் இஸ் இல்லைங்க தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கலெக்டர் வச்சு கலெக்டர் வந்து ஆள் அனுப்பி என்கொயர் பண்ணியிருக்காரு, போலீஸ் வந்து என்கொயர் பண்ணியிருக்கு, மினிஸ்டர் போய் நாங்கள் என்கொயர் பண்ணியிருக்கோம். உங்கள் ரிப்போர்ட்டருக்கு என்கொயரி டேலண்ட் அவ்வளோ எங்கள் யாருக்கும் இல்லையா? நாங்கள் யார் எங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு என்கொயர் பண்ண தெரியாதா? ரெக்கார்ட்ஸ் பார்க்க தெரியாதா? நீங்கள் ரெக்கார்ட்ஸ் என்னப்போ ஆதாரம்? நீங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கள் ஹெச்ஆர் ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா? சம்பந்தப்பட்ட அந்த பத்திரிகைக்கு நாங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த சில்ட்ரன் அபியூஸ் பண்ணவங்களா சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி வழியாகவும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போ பதில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த பதிலை உங்களுக்கு நாங்கள் தரோம். சார், இது வந்து பயங்கரமான ஒரு ஒரு ப்ரீ மெடிடேட்டட் இன்டென்ஷன், ஒரு நோக்கத்தோடு டிஃபமேஷன் பண்ண வேண்டும், இந்த நிறுவனத்தினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், எங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த ரெப்யூட்டேஷன்ஸை கீழே கொண்டு வரணும்னா ஒரு முழுமையான நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு செயல். அதில் அந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையின் ரிப்போர்ட்டர், அந்த பகுதி ரிப்போர்ட்டர் என்னிடத்தில் மன்னிப்பே கேட்டார், சார் தெரியாமல் செய்துட்டோம், விட்டுருங்க பெருசுப்படுத்தாங்கன்னு. நேற்றைய தினம் என்னோட 52 சென்டர் நேரடியாக கேட்டார். அதுக்கப்புறம் இவர் பேசிகிட்டு இருக்காரு, நேரடியாக எங்கள்கிட்ட என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார். தம்பி, இது என்னப்போ ப்ரூஃபு? இது ஹவு இட் இஸ் எ ப்ரூஃப்? அவர் ஃபோட்டோ வீடியோ கேட்டப்போ வாட் இஸ் ஆதென்டிசிட்டி? தம்பி, சார் அதாவது நீங்க பொறுமையா இருக்க, நீங்க உங்களை யாருக்கு டவுட்டோ, சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு யாருக்கு டவுட்டோ நீங்க சந்தோஷமா எப்ப வேணாலும் அம்பத்தூருக்கு வரலாம். எங்கள்கிட்ட ஒரு செய்தி வருதப்பா, இப்படி வந்து பத்திரிகையில 50 சிறார்கள், 50க்கு மேற்பட்ட சிறார்கள் ஆவில் வேலை செய்யாங்கன்னு பத்திரிகையில செய்தி வருது. இந்த செய்தி கிடச்சோன்னே எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்லாங்க, இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நாங்கள் உடனே என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காவல்துறையை அனுப்புவோம், அனுப்பி அது என்ன விசாரிங்கன்னு சொல்லுவோம். காவல்துறை உதவி ஆணையர் எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பார், அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் ஒரு பையன், நான் பேரை குறிப்பிடலை, ஒரு பையன், இளம் வயதுடைய பையன், அங்கே வந்து வேலை செய்திருக்கான், அவனுக்கும் அவனை பணியமர்த்தின கான்ட்ராக்டருக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்குது. அவன் அதைவற்ற பலமுறை கேட்டிருக்கான், செட்டில் ஆகலை. அவன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து அவன் அந்த இடத்துல போராட்டத்துக்கு உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருந்தவன் சொன்ன குற்றச்சாட்டு, எங்களுக்கு பணம் தரல, உள்ள குற்றச்சாட்டை அவன் வைக்கான். அப்போ இவங்க அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்ருக்காங்க, கான்ட்ராக்டர் கூப்பிட்டாலும் அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான், இப்படி பணம் தர வேண்டிய உண்மைதான். அதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கு சொல்லியிருக்காரு. இது இப்போ முன்னால் செய்த, இப்போ செய்த பணம் இல்லை, முன்னால் செய்த பணம் டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வருது. ஆனாலும் உண்மை சம்பவம் என்னென்னு அறியக்க வேண்டிய நாங்கள் அதை அறிவதற்காக செல்லுகின்றோம். நான் நேரடியாக போய் பார்த்துன்னு நினைக்கிறேன் தம்பி. ரெண்டு ரெஜிஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஒன்று கேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுது, அதில் வந்து 18 இயர்ஸுக்கு கீழே உள்ள ஆட்களை தே வில் நாட் அலோவ் இன்சைட் த ஃபேக்ட்ரி டு ஒர்க், அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லாமே சிசிடிவியில் நோட் பண்ணிகிட்ருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கோட ஹெச்ஆர் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அதுலேயும் என்ன செய்ய தம்பி, யார் யார் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் வந்து பேரை பதிவு செய்வார்கள், அதுக்கான ஆவணங்கள் பரிசோதிக்கப்படுகிறது. இவ்வளவு ரெண்டுலேயும் சிறார்கள் என்பது அந்த 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வேலை செய்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு அங்கே கிடைக்கல. எல்லா தாங்க நாங்கள் விசாரிக்கிறோம், நீங்கள் தந்து அப்படி இருந்தால் தம்பி எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கும், சிறார்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் இப்போ இல்லை, கடந்த காலத்தில் இருந்தால் கூட அதன் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை தயாராக இருக்கோம். இப்போ யாரும் இல்லை, கடந்த காலத்தில் இருந்திருந்தால் கூட அதற்கான ஆதாரம் என்ன, நான் நடவடிக்கை எடுக்கலாம். தம்பி அதனால தான் நேரடி போயிருக்கு, ஒரு நிமிஷம் உங்கள் டிவி வெளியிட்டது, நான் கேட்குச்சு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரலாம். நான் என்ன சொல்லேன்னா, ஒரு நிமிஷம் தான் தம்பி, ஆதாரத்தை கொண்டு தா தம்பி, நீ தம்பி ஒரு குழந்தை தொழிலாளர் வேலை செய்யும் பேசும்போது சொன்னீங்க சார், இருக்கு இல்லைன்னு உள்ளதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கப்பா. வாப்பா தம்பி, நீ வந்து பெரிய ரெக்கார்டப்பா தம்பி, தம்பி ஒரு நிமிஷம், தம்பி ஒரு நிமிஷம், தம்பி 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 தானேப்பா, தம்பி ஒரு நிமிஷம், தம்பி 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 தாராளம் கொடுக்கல, யாருக்கு வேணாம், யாருக்கு வேணாம்ப்பா, யாருக்கு, தம்பி ஒரு நிமிஷம், யாருக்கு வேணாம், தம்பி ஒரு நிமிஷம், தம்பி 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 அதாவது இங்கே இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, ஒத்துக்கல பாருங்க, ஆவில் வந்து 27 யூனியன்ஸ் இருக்கு, 27 யூனியன்லையும் பல்லாயிரக்கணக்கான லேபர் வேலை செய்து இருக்காங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததே இல்லை, ஃபஸ்ட்டாக ஒரு டிவி ரிப்போர்ட் பண்ணுது, நாங்கள் போய் பண்ணோம், இது பல்க் வால்யூம்ஸில் வரணும், இவ்வளவுத்தையும் கொண்டு நான் தூக்கி சுமந்துட முடியும். நீங்கள் யாருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ நீங்கள் வாங்க, எங்கள் கேம்பஸ் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் உள்ளவங்களை அனுமதிக்கும், நீங்கள் சுற்றி பாருங்கள், எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்குது, ஸ்டாஃப்ட்ட 4 பேர்கிட்ட யாராவது கொண்டு வந்திருந்தாங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நாங்கள் இது அவ்வளோத்தையும் நடத்தி முடிச்சுக்கிட்டு அப்படி இல்லைன்னு உள்ள பிறகு தான் நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல. அடுத்த விஷயத்துக்கு போங்க, தம்பி நான் வந்து என்னுடைய விளக்கத்தை மிக தெளிவாக சொல்லிட்டேன், நீங்க குற்றச்சாட்டு ஏற்படுது இல்லப்பா, எங்க கேம்பஸ் என்ன தம்பி, நீ ஒரு போன தம்பி, தம்பி ஒரு இதே போட்டோ இதே ஆதார் கார்டு, இதை தான் நேற்றைக்கு நீங்கள் காட்டினீங்க, இது போலீஸ் விசாரணையில் இட் வாஸ் டிஸ்ப்ரூவ்டு. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பல பத்திரிகை நீங்கள் தம்பி, யூ டேக் இட், யூ ஷோ டு த போலீஸ், ப்ரூவ் இட் தட் இட் இஸ் ட்ரூ. நாங்கள் ஒன்றும் ஆக்ஷன் தம்பி, கண்டிப்பாக போலீஸ் விசாரிச்சிருக்கப்பா, நேற்றைக்கு போலீஸ் விசாரிச்சிருக்கு, விசாரிச்சது உண்மைக்கு புறம்பானதுன்னு வந்திருக்கு தம்பி. மற்ற அதர் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பிளீஸ், நீங்க சீ தட் இது என்ன பிஹேவியர்.
என்னத்த பேசுறீங்க? இல்ல சார், நான் சொல்றேன். ப்ளீஸ் தம்பி, தம்பி வந்து இருக்காங்கல சார், அந்த 50 தடவை கேஸ் போடலாம். அவங்க பொய்யா உட்கார்ந்துட்டாங்க. தம்பி ஆவினுடைய பேரை கெடுக்குறாங்க. இதுக்கு எல்லாம் எதை கெடுச்சாரு? கேஸ் போட போறப்ப தம்பி, நாங்க we are going legally. என்ன சொல்ல லீகல் நோட்டீஸ் தம்பி? தம்பி ரெண்டு விஷயம், எல்லாமே ஆவின் பேரை கெடுக்கிறதுக்காக. ரெண்டு விஷயம் தம்பி, ரெண்டு விஷயம் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். ஒன்னு, செய்து வெளியிட்ட அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி மீது நாங்க வந்து லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ண போறோம்னு சொன்னோம். இன்னொன்று என்ன சொன்னால், குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு விதி மீறல அவங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் தான், நீங்கள் தான் அது நீங்கள் தான் சொல்லணும் தம்பி. தம்பி நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுக்காத ஒரு ராங் இன்டர்பிரட்டேஷன் இது வந்து ஒரு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து சொல்ல தெரியாமல் கூட அவங்க எடுத்துருக்கலாம், யாரோ சொன்ன ஒரு ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அதோடய ஆதென்டிசிட்டி என்னன்னு பார்க்காம சொல்லியிருக்கலாம். இது என்ன ஆதென்டிசிட்டி இருக்கு? தம்பி அடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்க. தம்பி உங்க உங்க ரிப்போர்ட்டர் மன்னிப்பே கட்டுறப்ப அவற்றை கேளு. உங்க ரிப்போர்ட் நேற்று நைட் என்கிட்ட மன்னிப்பே கேட்டிருக்காரு, தெரியாம சொல்லிட்டேன்னு கேட்டிருக்காரு. அதை நீங்க என்ன பேசுங்க, அவற்றை அவற்றை கேளுங்க. ஏன் பா நீ அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு கேளுங்க. விரிவான நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கோம். அந்த விரிவான இதில் வந்து அவ்வளோமே வரும், எதுவுமே வராமல் இருக்காது, எல்லாமே வரும். இல்லை தம்பி, நாங்கள் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, காவல்துறை விசாரணை செய்து குழந்தை தொழிலாளர்கள் யாரும் அங்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி தந்திருக்கு. தம்பி தம்பி என்ன ஆதாரம் இப்போ வேணாம்? என்ன ஆதாரம், என்ன ஆதாரம் உனக்கு வேணாம்? ஒரு ஆதாரம் வேணா நீ வாப்பா, வந்து எந்த குழந்தை குழந்தை தொழில இருக்கான்னு சொல்லு. யாருக்கு ஃபோன் பண்ணு சார்? அப்போ நான் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணிட்டா உங்க ரிப்போர்ட்டர் எப்படி நியூஸ் போட்டாருன்னு நான் ரெண்டு பேரும் போட்டு கரெக்டாக கேட்டப்பா. நீங்க நீங்கள் எடுத்தாப்ப ஒரு ட்ரீ கூட ரெக்கார்ட்ஸ் தாங்க. அவ்வளோதான் வேற கொஸ்டின்ஸ் கேளுங்க. தம்பி ஒரு நிமிஷம் காவல்துறை விசாரணை நேற்றைக்கே அதை பற்றி போய் ஸ்பாட்டில் பண்ணியாச்சு. தம்பி விசாரணை செய்தாச்சு, நாங்கள் நேரடியாக போயாச்சு. இது ரெண்டையும் அசர்டைன் பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்ல இல்லைன்னு. நாங்கள் முதல்லையே நாங்கள் சொல்லலை, நாங்கள் முதல்லையே நீங்கள் 50 தொழிலாளர்கள் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னது மாதிரி பணியமர்த்தப்படவில்லைன்னு நாங்கள் சொல்லலை. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணி அது எந்த பிரைமாஃபேசியும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு நானும் அந்த இடத்துக்கு போய் நேரடியாக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கிட்ட பலர்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு முடிந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ சொல்ல தம்பி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மிக தரமான புறங்களை பொருட்களை குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஆவின். இந்த ஆண்டு தம்பிக்கு ஒரு செய்தியை சொல்ல, இந்த கோடை காலத்தில் எங்களுடைய வியாபாரம் 10% உயர்ந்திருக்கிறது. 10% உயர்ந்திருக்கிறது, நிறைய டிமாண்ட் இருக்குது.
அதில் வந்து உயர்ந்திருக்கு இந்த இடம். இந்த பை ப்ராடக்ட்ஸ், ஆமாம், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து 100% இல்லை தம்பி. நீங்கள் வந்து வேலூரில் என்னென்னப்பா, ரெண்டு நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டையும் ரெகுலரைஸ் பண்ணணும், வண்டி எஃப்சி பண்ணியிருக்கா, எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பார்க்க சொல்லி. அந்த ஆய்வு ஆஃபீஸர்ஸ் பார்த்துனதில் ஒரு ஒரே நம்பரில் ரெண்டு வண்டி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் தான் யார்கிட்ட, ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருது, ஆர்டிஓஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு. எப்படி ஒரு நம்பரில் ரெண்டு வண்டி வந்து என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆர்டிஓட்ட போயிருக்கோம். அதனால் எந்த பொருள் இழப்பும் நமக்கு நிறுவனத்துக்கு ஏற்படலை. இல்லை அந்த அந்தது இப்போ ரெண்டு வண்டி யூஸ் பண்ண தம்பி, இப்போ 14-15 வண்டி இருக்குன்னு வச்சுங்களா, அதில் வந்து அன்னைக்கு வந்து ரெண்டு வண்டி ஒரே நம்பரில் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஐயா, அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிச்சோம்மா. அது உடனடியாக ஆர்டிஓ மூலமாக அந்த வண்டிக்கு ஓனர் யார், அந்த ஃபோர்ஜர் வண்டி கொண்டு வந்திருக்க வண்டிக்கு ஓனர் யார், ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அது அதான் அது அவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, அது கண்டிப்பாக வெளியிடலாம். தம்பி எதுக்கு நம்ம ஆத்திரப்பட்டு சொல்லணும், இன்வெஸ்டிகேஷன் வரட்டு சொல்லிங்களே. ரெண்டு வண்டி ஒரே நம்பர் பெற்ற ஒரு அமைச்சரே உறுதியாயிருச்சு செய்தியாளர் முன்னாடி சொல்லிட்டீங்க, அது யார், அரசியல் பின்னணி கொண்டவரா இல்லை யார், ஆவணி தெரியாதவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். மக்கள் கொண்டு போற இடத்துல இரண்டு வண்டி நம்பர்களோட உள்ள கொண்டு வரானே, அவன் பால்ல வேற ஏதாவது பண்ணி மக்கள் கொடுக்க மாட்டானுன்னு நினைச்சிருக்கேன். தம்பி உங்கள் ரிப்போர்ட்டர் நான் அன்பான பேசினேன், அன்பான பேசினேன் தம்பி. நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், நாங்கள் வந்து எவ்வளவு எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆதரவாக இருந்தால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதை விட பெற்ற தரத்தோட நாங்க தருவோம். நீ என்ன தம்பி, அதாவது அதாவது ஒரு நிமிஷம் தம்பி, நீங்கள் ஒரு விஷயம் செய்ய தம்பி, ஒரு நிமிஷம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நோக்கமே நான் ப்ரெஸ் ரிலீஸ் வச்சுருக்கேன். இதில் கடைசியில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்ன தம்பி, வார்த்தையை நீங்கள் பார்த்துருங்க. அதாவது ஆவின் நிறுவனம் மட்டுமே ஒரே சீரான விலையை அனைத்து காலங்களிலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதோடு ஒரே சீரான குறைந்த விலையில் தரமான பால் மற்றும் பால் பொருட்களை தமிழ்நாடு மக்களுக்கு தந்து வருகிறது. பால் உற்பத்தி மற்றும் பால் கொள்முதலை பெருக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மிக விரைவாக நாங்கள் எடுத்து வருகிறோம். நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால சில ரியாக்ஷன்ஸ் வரும், நாங்கள் சில தப்பாக கண்டுபிடிப்போம். அதை வந்து ஒரு பெருசாக பண்ண வேண்டிய அவசியம், ஏன்னா இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் வி ஆர் டேக்கிங். இப்போ தம்பி வந்து எங்கள் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், நான் இவரை அனுப்பி உன்னை கண்டுபிடிங்கன்னு சொல்லேன். நீங்கள் உடனே சேஸ் பண்ணி அதை நெகட்டிவ் நியூஸாக போடாதீங்க, நீங்கள் அதை பாசிட்டிவ் ஆக்குங்க. ஆவின் நிறுவனம் பல நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது, இப்போ ஒரு சின்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்கு, அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக போடுங்க, தட்ஸ் அ குட் திங். அப்படி இல்லை அதுக்கு தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணாக்க சொல்லியிருக்கோம். ஸோ இன்வெஸ்டிகேஷனில் என்ன வருதுன்னு பார்ப்போம், எங்கள் விஜிலன்ஸ் டீமும் அதில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்துடுவோம். நீங்கள் அதில் நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னப்பா, இது ஒரு பப்ளிக் செக்டர், இதில் நீங்களும் நானும் எல்லாரும் பார்ட் அண்ட் பார்சல், எல்லாரும் பார்ட் அண்ட் பார்சல். இந்த பார்ட் அண்ட் பார்சல் இதனுடைய வெல்பீயிங் வந்து நான் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்களா,
அதாவது ஆவின் மட்டும்தான் லீன் சீசன் ஃப்ளஷ் சீசன் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் விவசாயிக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட்டை கவனமாக கொடுக்குது. மற்றவங்க சீசனில் எடுப்பாங்க, சரி, மற்ற சீசன் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கு நம்ம ஒரே சீரான விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகுந்த பலன் தரக்கூடிய ஒன்று. அந்த ஆங்கிளை நம்ம பார்த்தோம்னா அதற்கான ஒரு ஒரு ஆதரவை நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நம்ம எல்லாம் சேர்ந்து சீக்கிரத்தில் அதை நல்ல நல்ல லெவலுக்கு நம்ம கொண்டு வரலாம். தம்பி, பொதுவாக நம்ம ஒன்றிய அரசு பற்றி உங்களுக்கு தெரியல, எதுக்கு பதில் எழுதணும், ஒன்றுக்குமே பதில் எழுதாது. பட் தம்பி அதில் அது ஆமாம், இந்த ப்ரெஸ் மீட் காப்பி கொடுத்துருக்கப்பா. அதுலேயும் என்னென்னப்பா, நாங்கள் வந்து தம்பி அந்த விஷயத்தை கூட ரொம்ப மிகைப்படுத்தி சில கட்சிகள் பேசுது. இப்போ நீங்கள் நான் இதையும் தெளிவுபடுத்துகிறேன், ஒரு மாநிலத்தினுடைய பால் கொள்முதல் பகுதி மில்க் ஷேடோ ஏரியா இதில் வந்து இன்னொரு மாநிலம் சாதாரணமாக தலையிடுவது இல்லை, அப்படி எந்த முன்னுதாரணமும் கடந்த காலங்களில் கிடையாது. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற ஒரு சில மாநிலங்களும் இதே மாதிரி மூக்க நுழைக்கியதை பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய மாநிலத்தினுடைய மில்க் ஷேடோ ஏரியாவுக்கு இன்னொரு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் வந்தால் அதை சம்பந்தப்பட்ட துறை என்னுடைய ஒன்றிய அமைச்சருக்கு எடுத்து சென்று தீர்வு காண்பது தான் முறை. அதனால் ஒன்றிய அளவில் கூட்டுறவுத்துறை நிர்வகிக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அது நம்முடைய கன்சர்ன்ஸை நம்ம சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு பழக்கம் இல்லை, முன்னுதாரணம் இல்லை, இப்படி செய்யக்கூடாது என்ற கருத்தையும் நான் கூறியிருக்கோம். அது அந்த அது வந்துடும் அதுக்கு பயப்பட்டு சொல்லுறோன்னு சொல்வது தவறானது. இப்போ அதனால தான் ஆவின் வந்து நீங்கள் பார்த்து இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து ஆவின் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு 2 லட்சம் கறவை மாடுகள் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். பால் கையாளுகின்ற கெப்பாசிட்டி 45 லட்சத்திலிருந்து 70 லட்சமாக உயர்த்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை உடனே பிளான்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய இதுக்கு எஃபிஷியன்சியை பூட்டக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபீடு, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபீடு வந்து போதாது, ஃபுல் சப்ளை வேணும்னு கேட்காங்க. அதில் தான் மூணு அந்த மாட்டு தீவன உற்பத்தி மையங்கள் உடனடியாக ஆரம்பிக்க இருக்கின்றன. பண்ணியிருக்கேன் சார், பண்ணியிருக்கோம். அதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பெஷல் ஜெனரல் பாடி நடத்த சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் ஜெனரல் பாடியில் அது அது அதை ஒழுங்காக நடத்துச்சு, அதை ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் இன்டெக்ரேட் பண்ணி ஃபார்மர்ஸு வாங்கி கொடுக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது விவசாயிகள் தரப்பில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இன்றைய காலையில் கூட ஒரு சிலர்கிட்ட பேசுனாங்க, அமைச்சர் நல்ல முன்னெடுப்பு, இது எல்லா சொசைட்டிஸும் நடத்த சமயமில் சொசைட்டிஸ் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகணும். ரெண்டாவது, டார்மன் சொசைட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களில் பால் கொள்முதல் ஏன் நிறுத்தப்பட்டது என்பதை கண்டறிந்து உடனடியாக பால் கொள்முதல் மையங்கள் துவங்க உத்தரவு பிறப்பித்தோம். அதனுடைய விளைவாக கடந்த சில நாட்களில் புதிதாக பல இடங்களில் பால் கொள்முதல் மையங்கள் துவங்கியிருக்கிறார்கள். நாங்கள் தான் உங்களுக்கு புள்ளி வரணும். வட மாவட்டங்களில் வந்து தம்பி, இந்த பால் வந்து ஒரு சீசன் வேரி ஆகும், இல்லை குவான்டிட்டி அளவு வந்து வேரி ஆகும். இப்போ வந்து நாங்கள் வந்து இனி வந்து நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் கொள்முதல் குறையாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அதற்கான ரொம்ப நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால அது சீசனல் சேஞ்சஸ் பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி அவங்க அந்த அளவுக்கு கொள்முதல் ஒன்றும் என்ஹான்ஸ் பண்ணாலும் நம்ம கஸ்டமர் யாரும் அப்படி நம்மளை விட்டு பெருசாக போகவும் இல்லை. நம்ம இப்போ கொண்டக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தும். அது சார் அதாவது நாங்கள் வந்து ஃபீல்ட் லெவலில் நாங்கள் பார்த்த நேரத்தில் அது அவ்வளோ பெரிய சவாலான விஷயமா தெரியலை. நம்முடைய எம்டியே வந்து வேலூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் போயிட்டு வந்தார், நான் திரும்ப அங்கே போக போகிறேன். நாங்கள் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு அங்கே போய் ஸ்டடி பண்ணோம்.
அந்த நேரத்தில் அப்படி நம்மளை கைவிட்டு போகிற மாதிரி எந்த சுச்சுவேஷன்ஸும் இல்லை. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் முழுமையாக ஆவினை நம்புகிறார்கள். ஆவினுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஸ்டெபிலிட்டி இன் ப்ரைஸ், எங்கள் சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனா இன்னும் ரீச் நல்லாயிருக்கும். நான் அதான் சொன்னேன், ஆவினுக்கு ஒரு ஆள் பால் கொடுக்கனால அந்த விவசாயி ப்ரைஸிங் மட்டும் பார்க்கல, அதர் சர்வீசஸ் பார்க்காரு. ஒன்று வந்து இந்த ஸ்டெபிலிட்டி இன் ரேட்டு, ரெண்டாவது கேட்டிலுடைய இன்சூரன்ஸ், கேட்டிலுடைய கேர், லைஃப் ஸ்டாக் கேர், அதுக்கு நோய் வந்தால் பார்க்குது, இன்செமினேஷன், இதுபட்ட ஸ்கீம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபீடு, இன்னும் ஃபார்டர் கூட நாங்கள் போக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி வரைச்சி மையத்தில் வந்து நம்மளுடைய பேஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும், பேஸ் கண்டிப்பாக குறையாது, குறையாம விட மாட்டோம். போதும் சார். தம்பி, நாங்கள் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் எப்படி செயல்படுகிறாள்னு பார்த்து செயல்படாதவங்களை நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கோம். அடக்கேட்ட ஸ்டாஃப் போட முடியாதது, இன்எஃபிஷியன்ட் ஸ்டாஃப் போடுது, ஸ்டாஃப்ஸுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்காமல் இருந்தால் அது எல்லாமே கண்டுபிடிச்சி ரெகுலரைஸ் பண்ணி இல்லாத அளவுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணது சொல்லியிருக்கோம். அது அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் இஷ்யூ இல்லை, நம்ம கண்டிப்பாக அதை செட்டரேட் பண்ண முடியும், பண்ணியிருக்கோம். அது ஒப்பந்த தொழிலாளர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கிறாங்க. நான் ரெண்டாவது தடவையாக அம்பத்தூருக்கு போகிற நேரத்தில் அந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு என்று சொன்னாங்க. மினிஸ்டர் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அந்த பேங்க் பேமெண்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இப்போ சரி பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம். என்னப்பா கேள்வி கேட்க, தம்பி தவறு செய்திருந்தா யாராக இருந்தாலும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்.